தாத்தா எங்கம்மா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பர்ச்சேசிங்காக வந்திருக்கோம். அம்மாவோட டிவி போயிடுச்சு. ஸோ அதனால் அம்மாவுக்கு டிவி பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். அப்படியே டிஷ்வாஷரும் பார்க்கலாம். ரொம்ப நாளாக எனக்கு டிஷ்வாஷர் வந்து வாங்கலாமோ வேணாமோ யோசனையாக இருக்குது. ஸோ இன்றைக்கி அந்த டெமோ பார்த்துடலாம். நான் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி ஹார்டான சர்ஃபேஸ் இருக்கிற மாதிரி, மேலே பேனல் வந்து நல்லா வந்து ஹார்டாக இருக்கிற மாதிரி தான் பார்க்குறேன். ஸோ இந்த ரெண்டு டிவி கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ எனக்கு வந்து இந்த ஹையர் பிராண்ட் வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லி அங்கே சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. 43 இன்ச்சஸ் கிட்டத்தட்ட 30,000 கிட்டே வருது. ஸோ அதை வாங்கி பில் பண்ணியாச்சு. அதே மாதிரி மேலே நிறைய டிவி பார்த்தோம். அம்மாவுக்கு வந்து கேபிள் கனெக்ஷன் தான் அப்படின்றதாலும் சரி, ஓகே இதுவே போதும், நல்லா கிளாரிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சவுண்ட் சிஸ்டம் எல்லாத்தையும் பார்த்து செக் பண்ணிவிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு இதை பில் பண்ணியாச்சு. ஸோ ஹையரில் பார்த்திங்கன்னா 43 இன்ச்சஸ் டிவி தான் நான் அந்த அம்மாக்காக வாங்கியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வாங்கியிருக்கேன் அப்படின்னா ரெண்டு நாள் இன்ஸ்டாலேஷன் அவங்களே பண்ணிவிடுவாங்க வீட்டுக்கு போயிட்டு. ஸோ நீங்கள் ஹையர் பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி இருக்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா டிஷ்வாஷர் வந்து ரொம்ப நாளாகவே பார்க்கணும்னு சொல்லி நான் கேட்டுகிட்டே இருந்தேன். ஹஸ்பண்ட் சொன்னார், சரி இங்கே மேலே இருக்குது, போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. ஸோ மேலே போய் பார்க்குறப்போ அவங்க கிளியராக டெமோலாம் கொடுத்தாங்க. ஸோ நம்ம இந்தியன் வெசல்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிராண்ட் நல்லாயிருக்கும், இந்த பிராண்ட் இதுக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் பாஷ் தான் இந்த மைண்டில் வச்சுட்டு போனேன். ஸோ பாஷில் பார்க்குறப்ப நம்மளுக்கு இந்தியன் அந்த வெசல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும், நல்லா வந்து என்ன பிசுக்கெலாம் போகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அண்ட் விமான் வச்சுட்டு சம்டைம்ஸ் எனக்கு இப்போ என்னோட அக்கா வரல, வேலை செய்கிற அக்கா வரல அப்படின்னா பார்த்து நிற்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து பாத்ரூம்ல வந்து உட்காந்துக்கிறான் வந்து யாரும் ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லைன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, தென் அதுவும் இல்லாமல் ரொம்ப நாளாகவே நான் வந்து யோசிச்சிருந்தேன் சரி இது வாங்கலாம் அப்படின்ட்டு. நம்ம நிறைய நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்திங்கன்னா அக்கா நீங்கள் டிஷ்வாஷர் வாங்கிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறீங்க. முதல்ல எனக்கு அதில் ஈடுபாடு இல்லை, என் சிஸ்டர் வச்சுருந்தா. பட் எனக்கு இப்போ கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து வாங்கலாமா அப்படின்னு யோசனையாக இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா, வாங்கலாமா, நல்லா வர்த்தாக இருக்குமா? நிறைய பேர் நல்லா இருக்குக்கா, இப்போ வர டிஷ்வாஷர் ரொம்ப நல்லா வந்து வேலை செய்யுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் ஸ்டாஃபும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ மொத்தமாக வந்து 3 ரேக் 2 ரேக் மாதிரி இருக்குது, எனக்கு 2 ரேக் போதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இதோட விலை பார்த்திங்கன்னா அங்கே 50,000 போட்டிருந்தாங்க அந்த ஷோரூமில். ஸோ அப்புறம் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்குறப்ப அதை பார்த்துக்கலாம், இப்போ ஜஸ்ட் இன்க்ரீஸ் தானே பண்ண போகிறேன் சொல்லி நான் ப்ரைஸ் எல்லாம் கேட்டுக்கல. ஸோ நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் தெரியப்படுத்துங்க. டிஷ்வாஷர் வாங்கலாமா வேண்டாமா, ஸோ யூஸ்ஃபுல்லாக இல்லையா, அதை பற்றி சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வாங்குறதுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது எனக்கு. ஸோ மறக்காமல் சொல்லுங்கள். அதோட ஹீட்டோட இது இருக்கும் இல்லையா, அது வந்து தாங்கும். நார்மல் பிளாஸ்டிக் என்ன ஆகும்னா 70 டிகிரி ஹாட் வாட்டரில் ரன்னாங்கிறதுனால உருகாகும், மெல்ட் ஆகாது சார். அதே மாதிரி இந்த அடிஷ்னல் ஃபில்ட்ரு கொடுப்பாங்க உங்களுக்கு. இது என்ன பண்ணணும்னா, நம்ம மணல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மணல் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணுவோம். இது வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து பாஷில் மட்டும் வரும், எல்லா இதுவும் இதில் வரும் உங்களுக்கு. ஸோ ஃபில்ட்ரு தனியாக வரும். இந்த ஃபில்டரில் வந்து சின்ன சின்ன நூல் மணல் எல்லாமே இதில் வந்து ஸ்டோர் ஆகிடும். நம்ம ஜஸ்ட் எடுத்து வாஷ் பண்ணிக்கிற மாதிரி. இது எங்கே ஃபிட் பண்ணிக்கலாமா? அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டிவி பில் பண்ணோம் இல்லையா, அதுக்கு வந்து கிளாப்லாம் தட்டி ஒரு ஆரவாரமாக பண்ணிட்டாங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு சரியான கால் வலிங்க. ஏன்னா அந்த ஃப்ளோரில் வந்து ரொம்ப நேரம் நடந்துகிட்டே இருந்தோம் நாங்கள். நான் உங்களுக்கு காமிச்சது ரொம்ப கம்மி தான், பட் வந்து ரொம்ப நேரம் நடந்ததுன்னா எல்லாமே சர்ச் பண்ணி பார்த்துருப்போம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஃபுட்ஸ்பா வந்து வச்சுட்ருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா ஹாட் வாட்டர் உங்களுக்கு வந்து பபிள்ஸ்லாம் வந்து மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அகரோ பிராண்டில் தாங்க யூஸ் பண்ணுறேன். ஸோ இது ரொம்ப வந்து பெண்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் குதிகால் வலி இருக்கும், எனக்கு கொஞ்சம் நேரம் நடந்தாலே வந்து கால் உள்ளங்காலில் வலிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மசாஜர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பிவிசி ஹீட்டரோடையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மசாஜ் ரோலரோடையும் வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இன்ஃப்ராய்ட் லைட் இருக்குது, அண்ட் பெபிள் டெக்ஸ்டர் ஃப்ளோர் இருக்குது. ஸோ நான் ஸ்லிப் ஃபீட் கொடுத்துருக்காங்க, அண்ட் அதில் மெடிசன் பாக்ஸ் வர இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து குதிகாலில் வந்து வெடிப்பு இருக்குது, அதுக்கு எதாவது மெடிசன் போடணும் கூட அந்த பாக்ஸ்க்குள்ளே போட்டு நீங்கள் வந்து மசாஜ் எடுத்துக்கலாம். அண்ட் ஹேண்டில் வந்து உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக வந்து கேரி பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து ப்ளக் பண்ணுற மாதிரி உங்களுக்கு அழகாக வந்து 3-pin ப்ளக்கும் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் எங்கே வேணால் ப்ளக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பேனல் பார்க்கலாம், நீங்கள் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. டெம்பரேச்சர் நீங்கள் வந்து எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ணிக்கலாம். பபுள்ஸ் வேணும்னா அதுக்கு ஆப்ஷன் இருக்குது, அதே மாதிரி டைமர் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து உட்காந்துடா யூஸ் பண்ணலாம், இதில் நின்று நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இது வந்து வாட்டரோட தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் இந்த ஃபுட்ஸ்பாவை வந்து யூஸ் பண்ண முடிச்சதுக்கப்புறம் அழகாக வந்து தண்ணியை இந்த ட்ரெயின் பைப் மூலமாக வந்து தண்ணி ஃபுல்லாக வெளியில் எடுத்துடலாம். ஸோ லிட் க்ளோஸ் பண்ணி தான் இருக்கும், ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் அடுத்தது நான் சொன்ன மாதிரி தண்ணி இல்லாமல் இதை நீங்கள் ரன் பண்ணவே கூடாது, எப்போவுமே தண்ணியோடு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி உட்காந்த நிலைமையில தான் இதை யூஸ் பண்ணணும், நின்றுட்டு பண்ணக்கூடாது.
ஸோ நான் பார்த்துட்டு இந்த இடத்துல இதை வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். அப்புறம் வந்து இங்கே வந்து ப்ளக் பண்ணிவிட்டு ஆஃபில் தான் இருக்குது, தண்ணி ஊற்றி தான் ஆன் பண்ண போகிறேன். ஸோ உள்ளே வந்து உங்களுக்கு அது லெவல் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்தளவுக்கு நீங்கள் வந்து தண்ணியை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ளக் ஆன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் வந்து கிட்டத்தட்ட 40 டிகிரி செல்சியஸ் செட் பண்ணுறேன். அது கிராஜுவலாக உங்களுக்கு வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நல்லா அந்த சூடை நீங்கள் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு பபுள்ஸ் வரணும்னா பபுள்ஸ் ஆன் பண்ணிக்கலாம். நான் வந்து பபுள்ஸ் வைக்கல, ஜஸ்ட் டைமர் மட்டும் ஆன் பண்ணி 10 நிமிஷத்துக்கு வச்சுருக்கேன். ஸோ குதிகால் வலிக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிராக்கடை வந்து ஹீல்ஸ் இருக்கும், உங்களுக்குலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மிஷின் ஆன் ஆகிடுச்சு பாருங்கள், பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. அண்ட் இதில் வந்து நீங்கள் காலை வச்சதுக்கப்புறம் லைட்டாக அந்த ஹீட்டை நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. உள்ளே வந்து மசாஜ் ரோலர்ஸ் இருக்கு இல்லையா, நீங்கள் அப்படியே ஜஸ்ட் ரோல் பண்ணிகிட்டே கூட நீங்கள் வந்து உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ரிலாக்ஸான டைம் எடுத்துக்கோங்க, மீ டைம்னு சொல்லலாம். ஸோ நிறைய பெண்களுக்கு குதிகால் வலி, கால் வலியெலாம் இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் இது. அண்ட் இதோட விலையும் ரொம்ப கம்மி தான், நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து காலை எடுத்துகிட்டு நல்லா வந்து இந்த மைக்ரோஃபைபர் கிளாத் மாதிரி ஒரு துணி வச்சுக்கோங்க, நல்லா தண்ணி இருக்கிற மாதிரி துணி வச்சுட்டு காலை தொடச்சிக்கலாம். நம்ம குதிகால் வந்து ரொம்ப நல்லா க்ளீன் ஆகும், அதே மாதிரி வலிக்கும் ரொம்ப வந்து சூத்திங்காக இருக்கும். நீங்கள் இந்த ஃபுட்ஸ்பா எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நல்லா வந்து நான் சொன்ன மாதிரி வாட்டர் ஃபுல்லாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கால் கீழே வைங்க, இல்லைனா வந்து வழுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நல்லா வந்து கம்ப்ளீட்டாக ட்ரைன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாட்டரை நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணணும். வந்து பாத்ரூம் சிங்க் மேலே வந்து இந்த டப்பை வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த வாட்டரை வந்து நம்ம எப்படி டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த ட்ரைன் பேப்பர் இருக்கு இல்லையா, இந்த ட்ரைன் பேப்பர் வந்து அழகாக வந்து ஓப்பன் பண்ணி மேலே நாபை கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா தண்ணி ஃபுல்லாக கீழே வந்துடும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து இது தண்ணி ஃபுல்லாக ட்ரைன் ஆனதுக்கப்புறம் நல்லா தொடச்சி வச்சுக்கணும். தண்ணி வந்து எங்குமே வந்து தேங்கி இருக்கிற மாதிரி பார்த்துக்காதுங்க. எலக்ட்ரிக்கல் வெசஸ் எல்லாமே வந்து தண்ணி இல்லாமல் நம்ம நீட்டாக தொடச்சி வச்சோம் அப்படின்னா நல்லா லைஃப் வந்து வச்சு மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அதுதான் கண்டிப்பாக இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பெண்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர் ஒர்க் ப்ராடக்ட்னு சொல்லுவேன். ஸோ அதை இது வந்து நல்லா துணி வச்சு தொடச்சிட்டு நம்ம இது வந்து ஸ்டோர் பண்ணிடலாம். ஃபுட்ஸ்பா எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சுவாமிக்கு விளக்கேற்றியாச்சு, நல்லா தூபம் தீபம்லாம் ஏற்றிட்டு அந்த வீடே பார்த்திங்கன்னா அந்த ஒரு கப் சாம்பிராணி ஏற்றுறோம் இல்லையா, அந்த ஒரு புகையில் வந்து அழகாக அப்படியே வந்து புகை மண்டலமாக இருக்கும். பட் இதெல்லாமே ரொம்ப நல்லது வீட்டுக்கு. ஸோ வீட்டில் வந்து பாசிட்டிவ் வைப்ஸ் வரணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கப் சாம்பிராணியோ இல்லை கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஊதுபத்தி ஏற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ டெய்லியுமே ஈவினிங் நான் வந்து கப் சாம்பிராணி ஏற்றுவேன். ஸோ ரேவந்த்க்கு எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு, ஸோ அதனால் உட்காந்து அவனுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். என்ன தான் குழந்தைங்க வளர்ந்தாலும் நம்ம பக்கத்தில் உட்காந்து புஷ் பண்ணால் தான் அவங்க படிக்கிறாங்க, அதை வந்து ஃபேக்ட் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நானும் அப்படி தான் இருந்தேன், ரே வந்து அப்படி தான், அவன் வந்து படிடா அப்படின்னா படிக்கிறேம்மா படிக்கிறவா அப்படின்வா, பட் என்ன தான் வந்து ரிசல்ட் வந்து தெரியாது. பக்கத்தில் உட்காந்து புஷ் பண்ணி இது படி இது சொல்லி கொடுத்துல தான் வந்து குழந்தைங்களுக்கு புரியாதுனு வச்சுக்கோங்களேன். நம்ம சொல்லி கொடுத்தா நல்லா வந்து புரியும், நல்லா வந்து அவங்க மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க. லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக நான் வந்து நான் பக்கத்தில் உட்காந்து சொல்லி கொடுக்கல, அப்போ கொஞ்சம் டல் ஆகிடும். சரி இந்த வாட்டி இல்லை கண்டிப்பாக, ஏன்னா அப்போ விவான் ரொம்ப குட்டியாக இருந்தனால என்னால் வச்சு உட்காந்துக்க முடியல. சார் டியூஷன் போடலாமா அப்படின்னா எனக்கு வந்து டியூஷனில் வந்து எப்படி இருக்கும்னு தெரியல சார், இந்த வாட்டி நான் சொல்லி கொடுத்துடலாம், நெக்ஸ்ட் இயர் டியூஷன் போட்டுக்கலாம்னு பார்த்துட்ருக்கேன். அதனால தான் உட்காந்து சயின்ஸ்க்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து ரேவன் 7th ஸ்டாண்டர்ட் போகிறான். ஸோ டியூஷன் போட்டால் பெஸ்ட்டாக இருக்குமா இல்லை வந்து வீட்டில் சொல்லிக் கொடுக்கறது பெஸ்ட்டாக இருக்குமா நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எப்படி உங்கள் கிட்ஸை வந்து படிக்க வைக்கிறீங்க, எனக்கு இது பெரிய சேலஞ்சாக இருக்குது. விவானம் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு அதே மாதிரி நம்மளோட யூடியூப் ஜேர்னியும் பார்த்துக்கிட்டு குழந்தையும் படிக்க வைக்கிறது வந்து கொஞ்சம் டஃப்பாக தான். பட் எனக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் ரேவந்த் தான், அதனால் யோசிக்கிறேன் நம்மளே படிக்க வைக்கலாமா அப்படின்ட்டு. பட் நீங்கள் உங்கள் சஜஷன் சொல்லுங்கள். இப்போ டைம் வந்து ஆகிடுச்சு நம்ம டின்னர் பண்ணுறதுக்கு. ரேவந்த்க்கு வந்து பெரிய இட்லியும் விமானக்குட்டிக்கு வந்து மினி இட்லியும் வைக்க போகிறேன். ஸோ மாவு எடுத்து நம்ம வெளியில் வச்சிடலாம், ஃப்ரிட்ஜில் இருந்து ஒடுத்து உடனே ஊற்றாதீங்க, கொஞ்சம் கட்டியாக இருக்கும் இட்லி. எடுத்து ஒரு 15 மினிட்ஸ் வெளில வச்சுட்டு அதுக்கப்புறம் இட்லி ஊற்றிங்கன்னா சாஃப்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த ஒரு இட்லி பாட் வந்துன்னா சரவணா ஸ்டோரில் வாங்கியிருந்தாங்க, 500 ரூபா. இது ரொம்ப குட்டியாக இருக்கும், மொத்தம் 4 பிளேட் இருக்கும், ஒரு ஒரு பிளேட்லையுமே 5-5 இட்லி நீங்கள் குட்டி இட்லி ஊற்றிக்கலாம். பட் இது என்ன அப்படின்னா நீங்கள் ஃப்ளேம் வந்து சிம்முக்கும் கொஞ்சம் அதிகமாக தான் வச்சு இதை யூஸ் பண்ணணும். கொஞ்சம் நிறைய தீ வச்சா கூட அடி வந்து பிடிச்சிரும், கருகிடும். ஸோ அதனால் மட்டும் பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சிம்மில் வச்சு கூட நீங்கள் குக் பண்ணலாம், ஏன்னா சின்ன பாட் இல்லையா, ரொம்ப ஹை ஃப்ளேம் தாங்காது. ஸோ நான் 2 தட்டு மட்டும் யூஸ் பண்ணுறேன், மிச்சம் 2 தட்டு உள்ள இருக்கிற விவான் எப்படி கத்துறான் பாருங்கள். அதனால பகலில் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதே இல்லை, நைட்டில் நான் மோஸ்ட்லி ஒர்க் பண்ணுவேன். பட் இப்போ நைட்டு என்னால் ஒர்க் பண்ண முடியறது இல்லைன்றதுனால காலையில் பண்ணுறப்போ நிறைய டிஸ்டர்பன்ஸ் வருது எனக்கு, என்ன பண்ணுறது சொல்லுங்கள். இப்போ வந்து 2 தட்டை வாஷ் பண்ணிட்டு அதில் வந்து நெய் வந்து நான் தடவி அதில் வந்து நம்ம இட்லி ஊற்றி வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு, விவான் குட்டிக்கு வந்து பிடிச்சிருக்கு. எல்லாமே ஒன்று தாங்க, பெரிய இட்லி கட் பண்ணி கொடுத்தா சாப்பிட போகிறாங்க, சின்ன இட்லியும் 2 கட் பண்ணி கொடுத்தா சாப்பிட போகிறாங்க. எனக்கு வந்து இது 14 இட்லி ரொம்ப பிடிக்கும், ஸோ அதனால தான் மெயினாக வாங்கினேன்.
வாங்கினேன். பட் விமான குட்டிக்கும் இன்னும் கொஞ்சம் வளர வளர அவன் தான் சாப்பிட்றப்போ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் எனக்கு இப்போ பெரிய டிஃப்ரென்ஸ் தெரில, எப்படி தான் நான் ஓட்ட போகிறேன்றப்போ நம்ம புட்டு தானே கொடுக்க போகிறோம், ஸோ ஒன்றும் பெருசாக இல்லை. பட் வந்து நான் சொன்ன சிம்மில் வச்சு குக் பண்ணிங்கன்னா சூப்பர், இல்லைன்னா தீஞ்சிரும் கருகிடும். ஸோ அதனால் நம்ம வந்து 10 இட்லி நான் வச்சுருக்கேன் கணக்கு, குட்டி குட்டி இட்லி. ஸோ இதை வந்து நம்ம ஃப்ளேமில் வச்சுட்டு திருப்பி போய் விமான குடிக்கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா அவன் தூங்கி எழுந்திரிச்சிட்டான், இப்போ அவன் கூட வந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் இல்லைன்னு வச்சுக்கோங்க, பயங்கர ஃபஸியாக இருப்பான், கத்திக்கிட்டே இருப்பான். இப்போ நல்லா வந்து வாய் வருது, அம்மா அம்மான்னு கத்துறான். ஸோ அந்த கத்தல் நம்மளால் கேட்க முடியல, அதுக்கு வந்து அவனை கூட உட்கார வச்சு பேசே பேசல நம்ம. இப்போ அதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. தாத்தா எங்கம்மா தாத்தா அங்கே இருக்காளா? பாட்டி எங்க? பாட்டி எங்கம்மா? பாட்டி அங்கே தான் இருக்காங்களா? விமான் எங்கே காணும் அந்த ஃபோட்டோவில்? விமான் எங்கே காணும்? இங்கே பாரு, இப்போ திரும்ப இங்கே திரும்ப. விமான் எங்கம்மா? விமான் எங்கே? அங்கே இருக்கானா? சரி. ரேவந்த் அண்ணா எங்க? ரேவந்த் அண்ணா கிளாப் கிளாப். அம்மா எங்க? அம்மா அம்மா ஆ விமான் இங்கே பாரு. பட்டு செல்ல இங்கே பாருறா. ஆ காரா போயிடுவான். ஆன் பண்ணு, ஆன் பண்ணு. பத்தியே ஆன் பண்ணிட்டேன். ஏய் சூப்பர், கிளாப் கிளாப். பாட்டு போட்டு விடுமா? பாட்டு போட்டு விடு, பாட்டு போட்டு விடு. ஆ டான்ஸ் இல்லை, நீ டான்ஸ் ஆடாத, பாட்டு போட்டு விடு. உமாச்சி பண்ணுறான், உமாச்சி பண்ணு சாமிக்கு, உமாச்சி பண்ணு. ஆ ஆ பத்தியா வாவான்னு கூப்பிட்றான் பாரு. ஆ பேசுகிறான், உமாச்சி உமாச்சி பண்ணு, உமாச்சி நமஸ்காரம் பண்ணிக்கோ. இட்லி ரெடி ஆகிடுச்சு. நம்ம மேலே கொஞ்சோண்டு வந்து நெய் போட்டு சாம்பார் இருக்குது, சாம்பார் தொட்டு கொடுத்துட்டு போகிறேன். ஸோ நம்ம சொல்லுவோம், நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை குழந்தைகள் கொடுத்து பழகிறது ரொம்ப நல்லது. சாம்பார் வந்து காரம் வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம காரம் கம்மியாக சாப்பிடணும், பட் குழந்தைங்க காரம் நிறைய சாப்பிட முடியாதுனால நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்காக தனியாக ஃபுட்டு சமைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். பெண்களுக்கு பாவம், தனியாக குழந்தைக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக பண்ணுறது கஷ்டம் இல்லையா? ஸோ அதனால் எல்லாமே வந்து பழகிடுங்க, அப்போ உங்கள் லைஃப் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அண்ட் குழந்தைங்களை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் சிம்பிளாகவும் இருக்கும். இப்பதான் எங்களோட ஒரு நாள் அப்படின்றது போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டேக் கேர், பை பை.